வினைகள் வந்து ஜெனரலா என்ன சொல்ற, யார் யாருடைய வினையோ அவங்கவுங்களுடைய வினையை அவங்க அவங்களுக்கு ஊட்டுவிப்பான். குள்ள வந்து கடவுள் வரமாட்டான், அவங்க வினை யார் யார் என்ன வினை பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அனுபவிப்பாங்க. கரெக்ட். நவ் இப்ப இந்த திருமுறையிலையும் பிளஸ் வந்து திருப்புகளிலையும் நம்ம படிக்கிறோம், வினை வந்து வினைய வந்து நம்ம வந்து பகவான் வந்து அறுத்துருவான், களைந்து விடுவான் அப்படின்னு சொல்றான். ரெண்டு விதமான டைவர்ஜென்ட் ஒப்பீனியன், ஒன்னு வினை பக்கத்துல அவங்க ரெண்டாவது இன்னொரு சைட்ல வந்து வினையை வந்து நம்ம வந்து நம்ம வந்து அப்பர் கூட இந்த மாதிரி எழுதும் போது, சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல் வெல் ஊர்தியான் தன் மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் வருது. சோ இது எப்படி, ஹவு டு ரெக்கன்சைல் இந்த ரெண்டு டூ டைவர்ஜென்ட் தாட்ஸ்? வேற ஒண்ணு இல்ல, அதை என்ன பண்ணணும், உயிர்களுக்கு பெருமான உதவுவதற்கு வினையை துணையா கொள்றான், வினை வழியாகத்தான் உங்களுக்கு எல்லாம் செய்யறான். அதுல நல்வினையும் இருக்கிறது தீவினையும் இருக்கிறது, அது வழியா செய்யறான். இந்த வினை எப்படி போகணும், வினையை போக்கிக் கொள்வது எப்படி என்றால், வழிபட்டால் வினையை போக்கிக்கலாம். நீங்க பெருமானை வழிபடுகிற பொழுது அந்த வினையை நீக்கிடுறான் பெருமான், உங்களுக்கு அந்த உதவி அவன் செய்யறது கிடையாது, நீங்க கேட்கறதையும் அவன் கொடுக்கறது கிடையாது, ஏன்னா வினை நீங்கணும். அதனால அவன் உதவுதல் என்பது வினை வழியாக, ஆனால் அவனை அடைய வேண்டும் என்றால் வழிபாடு செய்தால் அந்த வினை நீங்கிவிடும், நம்முடைய கொள்கை அதுதான். எனவே அதுதான் அவன் சொல்றாருங்க, இங்க நமக்கு வினை இருக்கிறது, ஆனா எப்படி பாரு பாருங்க, சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமர்பெருமான் ஆனல் வெள்ளூர் யான்றும் மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அணிய பெற்றால், நாள்தோறும் மந்திரங்களை சொல்லி திருநீர் அணிந்தால் எந்தரும் வினையும் நோயும் உங்களுக்கு அந்த வினை வராது என்றால், வினை வராமல் செய்வதற்கு இந்த வழிபாடு, ஆனால் பெருமாள் உதவுதெல்லாம் வினையால் தான் உதவுறான் உங்களுக்கு. அதனால இந்த ரெண்டு ரெண்டு அந்த கொள்கை அப்படிதான் இருக்கு, ஒன்று கொண்டு முரண்பாடு இல்லை. வழிபட்டால் உங்களுக்கு வினை போயிடும், இல்லைன்னா வினை தான் உங்களுக்கு, வழிபடலாம் உங்களுக்கு அந்த வினை வந்துடும். அதுதான் சொல்றான். இதை ஏன், இதை விட இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா, நம்முடைய அப்பர் பெருமான் பாட்டு, இதுவும் நல்ல பாட்டு தான், நீங்க சொல்ற பாட்டு நல்ல பாட்டு, இது மந்திரப்பட்டா சொல்லுவாங்க, இந்த பாட்டை முக்கியமாக சொல்லுவாங்க. அது இல்லாமல் பின்னொரு அடுக்கிய விரைகின் வெவ்வழல் உண்ணிய புயல் அவை ஒன்றுமில்லையா, பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்றி. அது உயரமா அடுக்கி வைக்கப்பட்ட பிறகுதான் கீழே ஒரே ஒரு தீ போட்டா மொத்தம் எரிஞ்சு போகுது இல்லையா, அந்த மாதிரி வினையெல்லாம் போயிடும் சொல்றாங்க. அதான் உண்மை, அப்படிதான்.